मरुत्तरनिपावकत्रिदशनाथकालादयः स्वकृत्यमधिकुर्वते त्वदपराधतो बिभ्यतः महत्किमपि वज्रमुद्यतमिवेति यच्छ्रूयते तरत्यनघतद्भयं य इह तावकस्तावकः। श्री अभिधिस्तवम् नान्काद पद्यम्। எதத்திய மிதபுத்தினான தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு செம்பெருமானை துதிக்கத் தொடங்குகிறார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். அப்போ பகவான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறதா வச்சுக்கலாம், என்னை எதுக்கு நீர் துதிக்க வேண்டும், பயம் நீங்குவதற்காகன்னு சொன்னால் லோகத்தில் நிறைய தேவதைகள் இருக்கா, நிறைய வழக்கங்களும் உண்டு, அந்தந்த தேவதைகளை குறித்து சில பூஜைகள் சில யாகங்கள் இதெல்லாம் பண்ணினா பயம் போகும்னு. அப்போ அவளை கொண்டு பயத்தை போக்கிக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி சுவாமி இங்கே விஞ்ஞாபனம் பண்ணுறார். மருத்தரணி பாவக திரிதசநாத காலாதயன மருத்து வாயு பகவான் என்ன, தரணினா சூரியன், அக்னி, யமன் எல்லாரும் தத்தம் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம். வஜ்ரம்னு போட்டுண்டர், மகத்து வஜ்ரம், வஜ்ரம் மாதிரி இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் மாதிரி. எப்படி வஜ்ராயுதம்ன்றது எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆயுதம். அப்போ அது ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதை கண்டு பிற எல்லாருக்கும் பயம் ஏற்படும். அது மாதிரி ஒரு பயத்தினால் அவர்கள் தத்தம் கடமைகளை செய்கின்றார்கள். அப்போ அவாவே ஒருத்தர்கிட்ட பயந்துன்னு ஒரு கடமையை பண்ணிட்டுருக்கான்னு சொன்னால் அவாகிட்ட போய் நாம் அபயத்தை வேண்டது உச்சிதமாக இருக்காது. அவள் எல்லாரும் பயப்படுற ஒரு தத்துவமான பரமாத்மாவான உன்னிடத்தில் வந்து ஸ்துதியை பண்ணால் அந்த சுத்தி பண்ணுறவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அதனாலேயே அடியேன் உம்மை ஸ்துதி செய்கிறேன்னு எங்கள் அழகாக சாதிக்கிறார். தரதி ஸ்லோகம் ஆத்மவித்து ஸ்ருதி இருக்குது. அத்தசோ பயம் பவத்தின்னு அபயம் கச்சத்தின்னு அவனுக்கு பயமானது போகிறதுன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது சாந்தோக்கிய உபநிஷத்துலலாம். அதை கொண்டு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பத்யத சுவாமி நமக்கு நமக்காக பண்ணியிருக்கார். அனக அனகன்னு விழிச்சொல் சம்போதன பதம், தரத்யனக தரதி அனக தரத்யனக இது ஒரு சந்தி, என் சந்தி என் சந்தி அனக தரதி அப்படின்னு போட்டுனர். இது கிரியாபதம். தரத்தினை கடக்கிறது, தரதி சோகம் ஆத்மவித்து ஆத்மஞானத்தை அடைந்தவன் சோகத்தை கடக்கிறான் ஸ்ருதி வாக்கியம். தரத்தினை கடத்தல், கடந்து விடுகிறான் அர்த்தம். யார் அப்படின்னு கேட்டால் தாவகா ஸ்தாவகா, தாவகா ஸ்தாவகான்னு சொன்னால் உன்னை துதிப்பவன், ஸ்தாவகான்னா தோத்திரம் செய்பவன் துதிப்பவன், தாவகா ஸ்தாவகான்னு சொன்னால் உன்னை துதிப்பவன். இஹ இவ்வுலகில் யஹ யஹ இஹ யஹக்கு பிறகு வரக்கூடிய இகாரத்தினால அந்த யஹில் இருக்கக்கூடிய விசர்க்கமானது லோபமாயிடுது. அதனால் ய இஹ ஸ்தோத்திரத்தை சொல்லிச்சு ய இஹ தாவக ஸ்தாவகா, எவ்வளவோ நீங்கள் இருந்து கொண்டு உன்னை துதிக்கின்றானோ அவன் கடந்து விடுகிறான். எதையும் கண்ணா தத்துன்னு போட்டுண்டர். தத்துன்றது யத்து, யத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். தத்து தத்துனா அந்த அச்சத்தைன்னு அர்த்தம், அந்த பயத்தை கடந்து விடுகிறான். என்ன பயம்னா சம்சார பயம், சம்சாரமாகிற பயத்தை அவன் கடந்து விடுகிறான் உன்னை துதிப்பவன். எது அப்படின்னு கேட்டோம் இல்லையா, யத்து கிமப்பி ஸ்ரூயதே, எது கிமப்பின்னு சொன்னால் எந்த ஒரு அச்சம், கிமப்பின்றதுக்கு வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். எதுனா எதை, அந்த வர்ணிக்க முடியாத அச்சத்தை, இந்த அச்சமானது ஸ்ருயதேன ஸ்ருதியில் கூறப்படுகிறதோ. ஏன்னா முன்னே பார்த்தோம் பீஷா ஆஸ்மாத் வாத பவத்தேன்னு, பீஷோ தேதி சூரியகான்னு சூரியன் உதிக்கிறான் எம்பெருமான எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால், காற்று வீசறது எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால் அப்படி ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஸ்ருயத்தேன்னா ஸ்ருதியில் சொல்லப்படுகிறது,
ஸ்ருதி ஹீகே ஸ்ருவேதே இதி ஸ்ருதி ஹீந்த உற்பத்தி என்று உபநிஷத்தில் ஓதப்படுகிறதோ எது என்ன பயம்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார் த்வத் அபராத தஹ தஹன்றது முன்னே பார்த்தோம் பஞ்சமி பக்திக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்கட் அது பஞ்சமி பக்தி ஒரு ஒரு சப்தத்துக்கும் வேறுபடும் லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எந்த சுத்தமாக இருந்தாலும் தஹான்னு ஒன்று சேர்த்துட்டோம்னா அது பஞ்சமி ஏக வச்சனத்துக்கு கொடுக்கறது அபராத தஹ அப்போனா அபராதத்திலிருந்து அல்லது அபராதத்திற்கு த்வத்துனா உன்னுடைய ஸோ த்வதபராத தஹன்னு சந்தினால் அப்படி ஆயிடுத்தது அது ஸ்லோகத்தில் த்வதபராதத்தோ பிப்யதஹன்னு அந்த பகாரம் பகாரமானது திருத்தீய வர்க்கத்தில் திருத்தீய ஸ்தானத்தில் கூடிய அக்ஷரம் திருத்தீய சதுர்த்தி பஞ்சம சதுர்த்த பஞ்சம ஸ்தான அக்ஷரங்கள் வந்தால் விசர்க்கமானது அகாரம் தொடர்ந்து வந்தால் அது ஓனு மாறிடும் அதான் த்வதபராதத்தோ பிப்யதஹ உன் அபராதத்துக்கு பிப்யதஹன்றது அஞ்சியவர்களாக இருந்து கொண்டு சத்ருந்தம் பகுவச்சனம் அது பிப்யத்து அது பிப்யதஹன்றது பிரதமா விபக்தி பகுவச்சனம் பயந்தவர்களாக இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் மருத் மருத்துனா வாயு தரணின்னு சூரியனுக்கு பெயர் தரணினாலே படகு சூரியனை நம்மளை கடக்க வைக்கிறான்னு சொல்கிறார் அந்தரியாமை வந்து பகவான் கடக்க வைக்கிறான்னு வச்சுக்கலாம் பாவகனா அக்னி திரிதசநாதனா இந்திரன் திரிதசால்னு தேவர்களுக்கு பெயர் திரிதசநாதகனா இந்திரன் கால ஆதய காலகன யமன் ஆதயன முதலியவர்கள் ஆதிஹி ஆதி ஆதய உத்தியதம் வஜ்ரம் இவ உத்தியதம்னா ரொம்ப மேல இருக்கக்கூடிய வஜ்ரம்னா வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய இவன போன்ற உன்னிடம் மகத்து பயம் மகத்து பயம் பயம்ன்ற பயம்ன்ற பயத்துக்கு ஒரு விசேஷணம் போட்டுனர் மகத்து மகத்து பயம் பேரச்சத்தினால் ஸ்வகிருத்தியம் அதிகுருபத்தே கிருத்தியம்னா அவளுடைய கடமை ஸ்வனா அவர்களுடைய அவர்களுடைய கடமைகளை அதிகுருபத்தேன்னு சொன்னால் செய்து வருகின்றனர் அதில் ஈடுபட்டு வருகின்றனர் இதி என்று எத்கிமபி ஸ்ரூயதே எது ஒன்று கேட்கப்படுகின்றதோ ஸ்ருதியில் அந்த பயத்தை இந்த உலகில் எவனொருவன் உன்னை ஸ்துதி செய்வானோ அவன் கடந்து விடுகிறான்னு தாத்பரியம் அனக த்வதபராதத பிப்யத மருத்தரணி பாவக திதசநாத காலாதய உத்தியதம் வஜ்ரமிவ மகத்பயம் ஸ்வகத்தியம் அதிகுருபத்தே இது எத்கிமபி ஸ்ரூயதே தத் யஹ இஹ தாவகஸ்தாவக தரதி அனக குற்றமற்றவனே எந்த விதமான தோஷமும் இல்லாதவனே எம்பெருமானே த்வத் அபராதத உண்டத்தில் அபராதம் பண்ணக்கூடாதுன்ற பிப்யத பயப்படுபவர்களான மருத்துனா வாயு தரணினா சூரியன் பாவகனா அக்னி திதசநாதன இந்திரன் காலம்னா யமன் ஆதயகன்றதுனால முதலியவர்கள் தேவர்கள் உத்தியதம்னா உயரத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய வஜ்ரம் இவன் சொன்னால் வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய மகத்து பயம் பேரச்சத்தினால் ஸ்வகிருத்தியம் அதிகுருவதே தத்தம் கடமையை அவர்கள் செய்கின்றனர் அதிகுருவத்தேன்றது பகுவச்சனம் அது குருத்தே குருவாத்தே குருவத்தே இதி என்று எத்கிமபி ஸ்ரூயத்தே எந்த ஒரு அச்சமானது உபனிஷத்தில் ஓதப்படுகின்றதோ தது அந்த பயத்தை யஹ எவனொருவன் இஹ இவ்வுலகில் தாவக ஸ்தாவக உன்னை பற்றி துதி செய்வானோ ஸ்தாவகன்றது துதி செய்பவன் தரதி சஹ தரதி அவன் கடந்து விடுகிறான்னு அர்த்தமாகுது அன்பையும் அர்த்தமும் இப்படி அமைகிறது நான்காவது பத்தியத்துக்கு